ஜமாத் தலைவருக்கு பார்சலில் வந்த மண்டை ஓடு. அட்ரஸ் தெரியாத நபர் அனுப்பிய பார்சலால் அதிர்ச்சியில் உறைந்து போன ஜமாத் தலைவர். பல்வேறு கோணங்களில் சாட்டையை சுழற்றி வரும் போலீசார். என்ன நடந்தது, எங்கு நடந்தது? திருவையாறு அருகே முகமது பந்தர் ரஹீம் நகரைச் சேர்ந்தவர் முகமது காசிம். இவர் முகமது பந்தர் ஜமாத் தலைவராக இருந்து வருகிறார். இவருக்கு நேற்று மதியம் பிரான்சிஸ் கொரியரிலிருந்து தொலைபேசி மூலம் பேசியுள்ளனர். அப்போது பேசிய அலுவலர்கள் முகமது காசிம் என்ற பெயரில் பார்சல் வந்துள்ளதாக கூறியுள்ளனர். தொடர்ந்து மழை பெய்து வந்ததால் பார்சல் வாங்க முடியவில்லை. இதனால் மாலை 7 மணி அளவிற்கு கொரியர் அலுவலகத்திலிருந்து அலுவலர்கள் வந்து பார்சலை கொண்டு வந்து கொடுத்து சென்றுள்ளனர். இரவில் வந்த பார்சலை காசிம் பிரிக்காமல் வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இன்று காலை தனது மகன் முகமது மகாதீரை விட்டு பிரித்து பார்க்க சொல்லியிருக்கிறார். பார்சலை பிரித்து பார்த்தபோது மண்டை ஓடு ஒன்று இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் துர்நாற்றம் மூக்கை துளைத்துள்ளது. சற்றும் தாமதிக்காமல் உடனடியாக இது குறித்து காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். தகவலின் பேரில் திருவையாறு டிஎஸ்பி ராஜ்மோகன் தலைமையில் போலீசார் வந்து மண்டை ஓட்டை கைப்பற்றி விசாரணை செய்து வருகின்றனர். பார்சலில் அனுப்புநர் முகவரியில் நவ்பாய் கான் என பாதி ஆங்கிலம் பாதி தமிழ் கலந்துள்ளது. பார்சலில் இருந்த செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மண்டை ஓட்டை எதிராளி யாரேனும் அனுப்பினார்களா, இல்லை விளையாட்டாக நண்பர்கள் அனுப்பினார்களா என பல்வேறு கோணத்தில் போலீசார் சாட்டையை சுழற்றி வருகின்றனர். ஜமாத் தலைவருக்கு மண்டை ஓடு பார்சலில் வந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.